இதே சின்சாரிட்டியோட நீங்க எதிர்பார்க்குற ரொம்ப திருப்தியான படமா தளபதி 64. போலீஸால மட்டும் இல்லாம ப்ரொடியூசர்ஸால தேடப்படுற மோஸ்ட் வாண்டட் கைதி வந்து இன்னைக்கு லோகேஷ் தான். உங்களுக்காக ஒரு மீம் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம், அது என்னன்றதை பாத்துக்கலாம். சூப்பர், ஐயோ இது தேடல கைதா, இது உண்மையாயிரும். பையனோட டைரக்டர் அங்க நிக்கிறாரு, நீங்களே கொஞ்சம் அப்டேட் கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா நாங்க அப்படியே ஹாப்பியா தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா அப்டேட் பண்ணிப்போம் சார். சொல்லுங்களேன், எல்லாரும் கேக்குறாங்க. சொல்லுங்க, என்ன எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு கேக்குறாங்க, அப்டேட் கேக்குறாங்க. கேளுங்க, நாங்க கேட்டா சொல்ல மாட்டீங்க, அப்பா கேக்குறாரு சொல்லுங்க. அதேதான் மேம், சங்கர் சார் சொன்ன மாதிரி நாங்க தேர்ட் ஸ்கெட்யூல் போயிட்டு இருக்கோம் சார். அப்பா டாடி கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவா கேளுங்க. இல்ல இதுக்கு மேல கேட்க முடியாது என்னால. தேங்க்யூ சார். இதுக்கு மேல கேட்டா எனக்கு அவர் கேட்பாரா? இங்க மட்டும் கிடையாது, ஆந்திரால மும்பைல எல்லா இடத்துலயும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. இவருடைய கிராஃபோட வேகம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குற மாதிரி இல்லாம ஆட்டோ பயோகிராஃப் எழுதுற அளவுக்கு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இதுல கூட இவருக்கு இறங்கி ஃபியூல் போறதுக்கு டைமே இல்லாத அளவுக்கு மேலேயே பறந்துகிட்டு இருக்காரு. அந்த வேகத்துல இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. வாழ்த்துக்கள், ரொம்ப பொறாமையுடன் இப்ப நீங்க பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நேரம் ஷூட்ல இருந்து வந்ததால எதுவும் ப்ரிப்பேர் கூட பண்ணல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விருது வாங்கறதுக்கு. ஏன்னா 2017 முதல்ல மாநகரம் படத்துக்கு பிகைன்வுட்ஸ் தான் விருது கொடுத்தாங்க. அண்ட் அடுத்த வருஷம் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் பிகைன்வுட்ஸ். விஜயண்ணா வந்து படம் பார்த்து என்ன சொன்னார்? கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு ஹாஃப் அன் அவர் அதை பத்தி பேசினாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். கூடிய சீக்கிரத்தில் என்னோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சேன்னா கண்டிப்பாக கைதி 2 வரும். ரெண்டு பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார் அண்ட் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு சார் அண்ட் அடுத்து கார்த்தி சார். இவங்க ரெண்டு பேரும் வச்ச நம்பிக்கை தான் இந்த படம். இந்த விருது வந்து என்னோட என்டையர் டீமுக்கு பங்கு இருக்கு. ஸோ என்னோட என்டையர் டீம் சார்பாக இந்த விருது நான் வாங்கிக்கிறேன். பொதுவாக வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சினிமாவுக்கு சின்சியராக இருந்துட்டால் போதும், அது வந்து நமக்கு ஒன்று கொடுக்கணும்னு, அப்படி கொடுத்தது தான் இது. ஸோ இதே சின்சாரிட்டியோட நீங்கள் எதிர்பார்க்குற ரொம்ப திருப்தியான படமாக தளபதி 64. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் அப்படி போயிடுறேன். Thank you very much. விஜயண்ணாவை நாங்கள் கேட்டு தான் சொல்லுங்கள். தேங்க்யூ.